ஆத்மா வணக்கம். சித்தவித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை, தன்னையறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி சமாதி. வித்தையை பயிற்சி செய்பவர் சரியாக புருவ மைய தியானத்துடன் மேல்கதி, அதாவது ஊர்த்துவகதி பெற்று செத்து போகாமல் மரணமடைந்தால் சித்த சமாஜ வெளியீடாகிய உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் என்ற நூலில் விவரித்துள்ளபடி சரியாக சமாதி கட்டி அதில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும். சித்தவித்தை பிரச்சாரம். ஒரு திரைப்படம் மூலமாக சித்தவித்தையின் யதார்த்த விவரங்களை பொதுமக்களுக்கு விளங்க வைக்க முடியாது. எனவே அவ்வாறு திரைப்படத்தை மக்களுக்கு காட்டுவதில் நமக்கு உடன்பாடு இல்லை. மக்களிடம் நேரடியாக உரையாற்றி புரிய வைத்தும் தேவைப்படுவோருக்கு வழிகாட்டியும் செயல்படலாம் என பிதா தெரிவித்துள்ளார். ஜீவனின் முக்கியத்துவம். நம்மிடம் ஒரு காசு உண்டென்றால் அதை நாம் பெட்டியில் வைத்து பூட்டி பாதுகாத்து வருகிறோம். ஆனால் அந்த காசை சம்பாதிப்பதற்கு காரணமாக இருக்கின்ற விலைமதிப்பற்ற ஜீவனை வெளியே விட்டு நாசம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மை ஒவ்வொரு வினாடியும் காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஜீவனை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய முக்கியமான கடமையாகும். சித்தவித்தை தொடரும். ஆத்ம வணக்கம்.